ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 5 இயர் பிளான்ஸ், 5 ஆண்டு திட்டங்கள். இது எதுலேருந்து பார்க்குறோன்னா 11th ஸ்டாண்டர்ட் நியூ புக் 8th லெசனில் ஒரு உள்ள சப் டாப்பிக்காக இருக்குது, அதுலேருந்து பார்க்க போகிறோம். 5 ஆண்டு திட்டங்கள் அப்படின்றது எதுக்காக போட்டோன்னா, நம்மக்கிட்ட இருக்க வளங்களை பயன்படுத்தி நம்மளோட கோல்ஸ் அடையணும், விரும்பிய இலக்குகளை அடையிறதுக்காக இந்த திட்டங்கள் வந்து போடப்பட்டுச்சு. இதை யார்லேருந்து நம்ம வாங்கணும் அப்படின்னா, சோவியத் ரஷ்யாட்லேருந்து வாங்கினோம். இது ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஷின். இந்த சோவியத் ரஷ்யா அப்படின்றது வந்து டேரெக்டாக அவங்க கேட்கல, அப்போ அந்த கொஷினில் யுஎஸ்எஸ்ஆர்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம ஃபாலோ பண்ணுற 5 ஆண்டு திட்டங்கள், ஃபாலோ பண்ண 5 ஆண்டு திட்டங்கள் யாரிடமிருந்து பெறப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின். அதுக்கு யுஎஸ்எஸ்ஆர் அப்படின்றது ஆன்சர். இது வரைக்கும் நம்ம 12 5 ஆண்டு திட்டங்கள் வந்து போட்டிருக்கோம். 12வது 5 ஆண்டு திட்டம் லாஸ்ட்டாக முடிஞ்ச 5 ஆண்டு திட்டத்தோட காலம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், 2012 2017 வரைக்கும். அதுக்கப்புறம் நம்ம 5 ஆண்டு திட்டம்ன்ற நடைமுறையை ஃபாலோ பண்ணுறதை விட்டுட்டு நிதி ஆயோக் அப்படின்றத ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நிதி ஆயோகோட எக்ஸ்ப்ளனேஷன் ரொம்ப தெரிஞ்சுக்கணும். நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படின்றது தான் இதோட எக்ஸ்ப்ளனேஷன். ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு 5 ஆண்டு திட்டம் பார்க்க போகிறோம். அது வந்து 1951 1956 வரைக்கும் 5 வருஷம் வரும். ஹாமர் டோமர் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து காந்தியின் திட்டம்னு சொல்லுவாங்க. ஏன்னா காந்தி வந்து எப்போவுமே தன்னிறைவு, தன்னோட தொழில், நம்ம வேலையை நம்மளே பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய வந்து அவர் வந்து சொல்லுவார். வேளாண்மையை வந்து ரொம்ப ஊக்கப்படுத்துவார். நம்ம நாடு முன்னேறணும்னா நம்ம தான், நம்ம கிட்டே இருக்க வளங்களை தான் பயன்படுத்தணும்னு அவர் சொல்லுவார். ஸோ அதனால் முதல் திட்டம் வந்து வேளாண்மை அடிப்படையாக கொண்டு போடப்பட்டுச்சு. இந்த திட்டம் வந்து வெற்றியும் பெற்றுச்சு. 3.6% வளர்ச்சியோடு இந்த திட்டம் வந்து வெற்றி பெற்றுச்சு. அடுத்து 2வது 5 ஆண்டு திட்டம், 1956 வரைக்கும். இந்த திட்டம் வந்து பிசி மஹல் நோபிஸ் திட்டம்னு சொல்லி மாதிரியை அடிப்படையாக கொண்டது. இது இதோட நோக்கம் என்னென்னா, தொழில் முன்னேற்றத்தை மேம்படுத்துவது தான் இதோட நோக்கமாக இருந்துச்சு. இதுவும் வெற்றி பெற்ற திட்டம். 3வது 5 ஆண்டு திட்டம், கேட்கில் திட்டம். இத்திட்டத்தோட முதன்மை நோக்கம் என்னென்னா, சுதந்திரமான பொருளாதாரம் மற்றும் சுய முன்னேற்றம் அப்படின்றது இதோட நோக்கம். இந்த திட்டம் வந்து விரும்பிய இலக்கை, நம்ம நினச்ச இலக்கையை வந்து அடையலை, தோல்வி அடைஞ்சிருச்சு. இது காரணம் என்னென்னா, 1962 வந்து சீனா இந்திய போரின் காரணமாக இதோட வளர்ச்சி அடையலை. ஏன்னா வந்து எல்லா அந்த போருக்கு தேவையான பொருளாதார, அந்த ஒரு போர் நடக்குதுனாலே அந்த இடத்துக்கு வந்து நம்ம வந்து நிதி உதவி தேவைப்படும் நிறைய. ஸோ அதனால் வந்து அந்த திட்டத்துக்கான நிதி உதவியை வந்து கவர்மெண்ட்டால் கொடுக்க முடியல அப்படின்றது இதோட ஒரு காரணமாக இருந்துச்சு. அதோட இந்த திட்டம் முடியறதுக்குள்ளே இன்னொரு போர் வந்துருச்சு, இந்தியா பாகிஸ்தான் போர். அந்த போர் காரணமாகவும் வந்து இதுக்கு அடுத்த திட்டம் போடுறதுக்கும் கவர்மெண்ட் கிட்டே காசு இல்லாமல் போயிடுச்சு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்போ நமக்கு வந்து சைனா இந்திய போர் வந்து 1962, இந்தியா பாகிஸ்தான் போர் வந்து 1965. அந்த 62 வந்து 3வது 5வது திட்டம் வந்து அதோட இலக்கை அடையலை. அடுத்து 65 அப்படின்ற போரால் வந்து அடுத்த திட்டம் போடுறதுக்கு அவங்க கிட்ட காசு இல்லை. ஸோ அதனால் 65 வந்து வர போரால் 66 அப்புறம் வந்து 67 போட வேண்டிய பிளான் வந்து ஸ்டாப் ஆகிடுது. ஏன்னா காசு இல்லை கவர்மெண்ட் கிட்ட அப்படின்றதுனால. ஸோ அதனால் ஒரு திட்டத்துக்கு அந்த பிளான் போடுறதுக்காக ஒரு விடுமுறை காலம் விடுறாங்க. அந்த விடுமுறை காலம் எப்போன்னா 66 to 69 வரைக்கும் விடுமுறை காலம் விடுறாங்க. இது இந்த காலத்தில் வந்து அவங்க வந்து ஓராண்டு திட்டங்கள் வந்து ஃபாலோ பண்ணாங்க. அந்த ஒரு வருஷத்தில் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவர்மெண்ட் வந்து அந்த ஓராண்டு திட்டத்தை ஃபாலோ பண்ணி இந்த வருஷத்துக்கு இதை முடிக்கணும் அப்படின்ற மாதிரி பண்ணிக்கிட்டாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து 4வது 5 ஆண்டு திட்டம், 1969 to 1974 வரைக்கும். இத்திட்டத்தோட முக்கிய நோக்கங்கள், நிலையான வளர்ச்சி மற்றும் தற்சார்பு நிலை. இந்த நோக்கங்கள்லாம் இதெல்லாம் கொஷின் தான். இந்த ஒரு ஒரு திட்டத்துக்கும் அதோட நோக்கம் என்னென்னு நல்லா தெரிஞ்சுக்கணும். 4வது 5 ஆண்டு திட்டத்தோட நோக்கம் என்ன, 3வது 5 ஆண்டு நோக்கம் என்னென்னு கொஷின் கேட்பாங்க. இது வந்து வளர்ச்சி நினைச்ச கோலை விட எட்டாமல் தோல்வி அடைஞ்சிருச்சு. இந்த திட்டம் 4வது 5 ஆண்டு திட்டம் தோல்வி அடைஞ்சிச்சு. அடுத்து 5வது 5 ஆண்டு திட்டம், இத்திட்டத்தில் வேளாண்மை தொழில்துறை மற்றும் சுரங்கம், இதுக்கு முன்னுரிமை, வேளாண்மை தொழில்துறை சுரங்கம் மூணுக்குமே முன்னுரிமை வழங்கப்பட்டுச்சு. இது வந்து வெற்றி பெற்றுச்சு. இது வந்து இந்த திட்டத்துக்கான முன்வரைவு டிபி தார் அவர்களால் தயாரிக்கப்பட்டுச்சு. ஆனால் இது ஒரு முக்கியமான க்வெஸ்சனுங்க, இதை நல்லா பார்த்துக்கோங்க. எந்த திட்டம் அந்த காலம் போடப்பட்ட காலத்துக்கு முன்னாடியே முடிக்கப்பட்டுச்சு அப்படின்னு ஒரு க்வெஸ்சன். இது ஒரு க்வெஸ்சன் டிஎன்பிஎஸ்சி க்வெஸ்சன். எந்த திட்டம்னா 5வது 5 ஆண்டு திட்டம். ஏன் அப்படின்னா, 1977 என்ன ஆகும் அப்படின்னா, வந்து இந்திரா காந்திக்கு அந்த ஒரு கேஸ் வந்து அவங்க பேரில் இருக்கும். அந்த கேஸில் வந்து ஜட்ஜ்மெண்ட் வரும், அப்போ எமர்ஜென்சி கொண்டு வருவாங்க. அந்த எமர்ஜென்சினால் வந்து எல்லோரும் கடுப்பானதுனால அப்போ ஒரு எலெக்ஷன் வரும். அந்த எலெக்ஷனில் வந்து அவங்க தோற்றுருவாங்க. ஸோ தோத்த 77 எலெக்ஷனில் அவங்க தோற்றுருவாங்க. 1977 எலெக்ஷனில் அவங்க தோப்பாங்க. தோத்ததுனால அவங்களுக்கு அப்புறம் மொரார்ஜி தேசாய் வருவார். அவருக்கு இந்த 5 ஆண்டு திட்டங்கள் மேலெலாம் பெருசாக ஈடுபாடு இருக்காதனால அவர் வந்து ரோலிங் பிளான், சுழல் திட்டம் அப்படின்றத கொண்டு வருவார். ஸோ அவர் 77 வந்துடுவார். ஆனால் இது முடிகிறது வந்து 79 தான் இது முடியும். ஸோ அதனால் என்ன பண்ணுவாருன்னா, அவர் வந்து இடையிலே நிறுத்திடுவார். நிறுத்திட்டு 1978 வந்து ரோலிங் பிளான் அப்படின்றத கொண்டு வருவார். 1978 வரைக்கும்
ஒரு வருட காலத்திற்கு இச்சுழல் திட்டம் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லி கொட்டிருக்காங்க. ரோலிங் பிளானை, அப்போ இது ஒரு க்வெஸ்சனுங்க, ரோலிங் பிளானை கொண்டு வந்தது யார் அப்படின்னா மொராஜ் தேசாய் கொண்டு வருவார். அடுத்து 6வது 5வது திட்டம். இத்திட்டத்தின் அடிப்படை நோக்கம் வந்து வறுமை ஒழிப்பு. இப்போ அந்த எமர்ஜென்சி வர்றது, அப்புறமேட்டுக்கு நிறைய அப்போ வந்து ரொம்ப வறுமை எமர்ஜென்சி வருது, அப்புறம் ரோலிங் பிளான் அப்படின்றப்போ வந்து கவர்மெண்ட் கிட்ட சுத்தமாக காசு இல்லாமல் இருக்கும். அப்போ வந்து மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்போ வந்து அப்போ வறுமை ஒழிக்கணும் அப்படின்றது தான் வந்து இதோட முக்கியமான ஒரு நோக்கமாகவே இருந்துச்சு. ஸோ அந்த 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 திட்டத்தோட பேர் வந்து வறுமை ஒழிப்பு கரீபி ஹட்டோ. இது ஒரு க்வெஸ்சன், இது அடிக்கடி கேட்குற க்வெஸ்சன். 6வது 5வது 5வது திட்டத்தோட நோக்கம் வறுமை ஒழிப்புன்னு கேட்பாங்க. எந்த 5வது திட்டம், 6வது 5வது திட்டத்தோட நோக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. நிறைய க்வெஸ்சன் இது ரிப்பீட்டட் க்வெஸ்சனாக இருக்குது. இது ஒரு முதலீடு திட்டத்தை அடிப்படையாக கொண்டது. இது வந்து வளர்ச்சி, இது வந்து நம்ம நினச்சதை விட வளர்ச்சி அதிகமாக பெற்று வந்து வெற்றியும் பெற்றுச்சு. ஏன்னா வந்து க்ரீன் ரெவல்யூஷன்லாம் அதில் கொண்டு வந்தாங்க. ஸோ அதனால் வந்து இது வந்து வெற்றி பெற்றுச்சு. இப்போ இதில் 1, 5, 6, 7, 8 அப்படின்றது என்னென்னா நம்ம வெற்றி பெற்ற திட்டங்கள். ஃபஸ்ட்டு திட்டம் வந்து வெற்றி பெற்றுச்சு, 5வது திட்டம் வந்து வெற்றி பெற்றுச்சு, 6 வந்து வெற்றி பெற்றுச்சு, 7 வெற்றி பெற்றுச்சு, 8 வெற்றி பெற்றுச்சு. அடுத்து வந்து 7வது 5வது திட்டம். 7வது 5வது திட்டம் வந்து இந்த திட்டங்கள் வந்து நம்ம போட்ட இலக்கை விட அதிகமாக போய் வெற்றி பெற்றுச்சு. இதெல்லாம் 1, 5, 6, 7, 8ன்றது 7வது 5வது திட்டம். இதன் நோக்கம் தன்னிறைவு பொருளாதாரத்தை உருவாக்குதல் மற்றும் ஆக்கப்பூர்வமான வேலைவாய்ப்பை வழங்குதல். தன்னிறைவு பொருளாதாரம், ஆக்கப்பூர்வமான வேலைவாய்ப்பு, அதை ஞாபகம் வச்சுக்கணும். தன்னிறைவு பொருளாதாரம், ஆக்கப்பூர்வமான வேலைவாய்ப்பை உருவாக்குதல் அப்படின்றது தான் இதோட நோக்கம். அதே மாதிரி இதில் இன்னொன்று 7வது திட்டத்தோட இன்னொன்று என்ன வரும்னா தனியாருக்கு வந்து முன்னுரிமை வழங்கினாங்க. அதனால் திட்டத்தின் வளர்ச்சி வந்து தனியாருக்கு ஒரு இடத்துக்கு போகுதுனாலே வந்து அந்த இடத்துல வந்து அந்த திட்டம் வந்து வெற்றி பெற்றுரும். ஸோ இந்த திட்டமும் வந்து வெற்றி பெற்றுருச்சு. அதே மாதிரி என்னாச்சுன்னா வந்து இந்த திட்டம் வந்து இது 85 90 முடியுது இந்த 7வது 5வது திட்டம். அடுத்து வந்து 8வது 5வது திட்டம் போடணும். ஆனால் என்ன ஆகுதுன்னா 91 என்ன ஆகுன்னா வந்து ராஜீவ்காந்தி வந்து பாம் பிளாஸ்டில் வந்து இறந்து போகிறாரு. ஸோ அதனால் வந்து அரசில் வந்து ஒரு நிலையற்ற சூழல் வந்து ஏற்படுது அந்த இடத்துல. அப்போ வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாதனால அந்த இடத்துல வந்து ஒரு அப்போ வந்து அந்த இடத்துல வந்து பிரைம் மினிஸ்டர் மாறுறாங்க. அடுத்து இது யாரை போடணும்னு தெரியல. ஸோ அதனால் அந்த கொலாப்ஸ் ஆகுது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு நிலையற்ற சூழல் உருவாகிறதுனால ஒரு 2 வருட காலம், 90 to 92 வரைக்கும் வந்து ஓராண்டு திட்டங்கள் உருவாக்குறாங்க. பிளான் இந்த இடத்துல ஹாலிடே விடுறாங்க, திட்ட விடுமுறை காலம் வந்து போடுறாங்க. அப்போ திருப்பி வந்து 92 தான் வந்து 8வது 5வது திட்டம் வந்து உருவாகுது. இந்த திட்டம் வந்து வேலைவாய்ப்பு, கல்வி, சமூக நலம், மனிதவள மேம்பாடு போன்ற நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டுச்சு. இந்த காலத்தில் தான் புதிய பொருளாதார கொள்கை வந்து அறிமுகப்படுத்தப்படுது. இந்த காலத்தில் தான் வந்து புதிய பொருளாதார கொள்கை வந்து அறிமுகப்படுத்தப்படுது நம்ம கவர்மெண்ட்டால். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, புதிய பொருளாதார கொள்கை அப்படின்றது வந்து அடிக்கடி கேட்குற க்வெஸ்சன். வேலைவாய்ப்பு, கல்வி, சமூக நலம், மனிதவள மேம்பாடு நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை கொடுத்தாங்க. ஓகேவா? அடுத்து இந்த திட்டத்தின் இதுவும் வந்து வளர்ச்சி பெற்று வெற்றியடைந்த திட்டம் தான். அடுத்து 9வது 5வது திட்டம், சமூக நிதியுடன் கூடிய சமமான வளர்ச்சி அப்படின்றது தான் வந்து 9வது 5வது திட்டம். சமூக நிதியுடன் கூடிய சமமான வளர்ச்சிக்கு திட்டத்தில் முக்கிய கவனம் வழங்கப்பட்டது. இத்திட்டத்தில் கால வளர்ச்சி 7% எட்டப்படவில்லை. இந்திய பொருளாதாரம் 5.6% வளர்ச்சியை மட்டுமே அடைந்தது. இது வந்து அப்போ தோல்வியடைந்த திட்டம் தான். அடுத்து வந்து 10வது 5வது திட்டம் பார்க்க போகிறோம். இத்திட்டம் அடுத்த 10 ஆண்டுகளில் தலா வருவாயை 2x உயர்த்த இலக்கு நிர்ணயித்தது அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போ தலா வருமானம் இரட்டிப்பு எந்த திட்டத்தில் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது வந்து என்னென்னா 10வது 5வது திட்டம். என்னென்னா தலா வருவாய் இரட்டிப்பு அப்படின்றது தான். அப்புறம் வறுமையை ஒழிக்கணும் அப்படின்றது பார்த்தாங்க. இது வந்து நம்ம நினச்ச கோலை விட இது வந்து கம்மியாக தான் வந்து இந்த திட்டம் வந்து எட்டியது. அடுத்து வந்து பார்க்க போகிறது என்னென்னா 11வது 5வது திட்டம். இதன் முக்கிய நோக்கம் என்னென்னா விரைவான மற்றும் அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி அப்படின்றது இதோட நோக்கம். விரைவான மற்றும் அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி. இதன் வளர்ச்சி 8.1, ஆனால் எட்டினது வந்து 7.9 தான். 1, 5, 6, 7, 8 மட்டும்தாங்க வந்து நம்ம நினச்சதை விட அதிகமான கோல் எட்டியிருக்கு. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுவும் வந்து கேட்பாங்க. இதெல்லாம் வந்து இந்த 5வது 5வது திட்டங்கள்லேருந்தே நம்ம பழைய க்வெஸ்சன்ஸ்லாம் எடுத்து பார்த்தோம்னா ஒரு 20 நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்கும். ஒரு திட்டத்திலருந்துமே ஒரு க்வெஸ்சன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் 5வது 5வது திட்டம்ன்றது நல்லா எப்போவுமே ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஒரு டாபிக் தான். அடுத்து வந்து 12வது 5வது திட்டம், விரைவான அதிகமான உள்ளடக்கிய 12வது 5வது திட்டம் வந்து என்னென்னா விரைவான அதிகமான உள்ளடங்கிய மற்றும் நிலையான வளர்ச்சி தான் இதோட நோக்கம். விரைவான அதிகமான உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சி. இதன் வளர்ச்சி வந்து 8% ஆகும். சுதந்திரம் அடைந்ததுலேருந்து இந்தியாவின் பொருளாதார முன்னேற்றத்தில் 5வது 5வது திட்டங்கள் முக்கிய பங்கே வகித்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இப்போ இங்கே ஒரு ஒன்று கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதில் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்க, இதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாலே வந்து மேக்ஸிமம் வந்து எழுதிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஐந்தாறு திட்டம் வந்து 51 தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. சும்மா சொல்கிறேன் பாருங்கள், 51 56 வரைக்கும் வந்து 51 56 வரைக்கும் ஃபஸ்ட்டு, அப்புறம் 5 வருஷத்துக்கு கூட்டுங்க, 56 61 நார்மலாக போயிடும். 61 66 3 நார்மல் போயிடுதுங்க, 3 திட்டம் வந்து நார்மலாக போயிடுது. 4வது ஐந்தாண்டு திட்டம் தான் நமக்கு வந்து 65 இந்தியா பாகிஸ்தான் வார் வருதுங்க. அப்போ 65 பாகிஸ்தான் இந்தியா பாகிஸ்தான் வார் வருதுனாலே என்னாகும்னா வந்து 66 முடிகிற திட்டம் வந்து 67 போடணும். ஆனால் வந்து 65 வாரால் என்ன ஆகுது அப்படின்னா வந்து அந்த இடத்துல கவர்மெண்ட் கிட்ட பணம் இல்லை. ஸோ அதனால் வந்து பிளான் ஹாலிடேஸ் வந்து விடுறாங்க. அடுத்து வந்து 77 வந்து என்னாகும் அப்படின்னா வந்து அவங்க வந்து எலெக்ஷனில் வந்து தோற்று போகிறாங்க. மொரார்ஜி தேசாய் வராங்க, இந்திரா காந்தி தோற்று போய் மொரார்ஜி தேசாய் வராரு. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா வந்து அவருக்கு ஐந்தாண்டு திட்டங்கள் மேலே பெருசாக நம்பிக்கை இல்லாததுனால அவர் ரோலிங் பிளான் கொண்டு வராரு. அந்த திட்டம் வந்து 79 முடியணும், ஆனால் 78 முடிச்சுக்கிட்டு அவர் வந்து ரூலிங் பிளானை கொண்டு வராரு. இது ஒரு க்வெஸ்சன், எந்த திட்டம் வந்து முன்னாடியே வந்து முடிச்சுட்டு, எந்த திட்டம் வந்து முழுமை பெறாமலே முடிக்க முன்னாடியே முடிக்கப்பட்டதுன்னு ஒரு க்வெஸ்சன் கேட்பாங்க. அது வந்து 5வது திட்டம் அப்படின்றத, சாரி 4வது திட்டம் அப்படின்றத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பிளான், அந்த இவர் ராஜீவ்காந்தி இறந்ததுனால வந்து ஒரு பிளான் ஹாலிடேஸ் விடுவாங்க. 91 அவர் இறந்து போகிறார், ராஜீவ்காந்தி இறந்து போகிறாரு. ஸோ அந்த இடத்துல இப்போ இந்த மூணு ஞாபகம் வச்சுட்டிங்கனாலே மற்றது எல்லாமே எழுதிடலாம், மற்றது எல்லாமே சீக்வன்ஸாகவே வந்துடும். 66-69 பிளான் ஹாலிடேஸ், 78-80 ரூலிங் பிளான், 90-92 பிளான் ஹாலிடேஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து நித்தி ஆயோக் திட்டக்குழு என்பதற்கு மாற்றாக நித்தி ஆயோக் என்னும் அமைப்பு 2015 ஜனவரி 1 ஏற்படுத்தப்பட்டது. இது ரொம்ப முக்கியங்க. எந்த வருஷம் எப்போ வந்து ஏற்படுத்தப்பட்டது, டேட்லாம் இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. 2015 ஜனவரி 1 ஏற்படுத்தப்பட்டது. இது நீடித்த நிலையான வளர்ச்சியை வந்து மேற்படுத்தவும் ஒருங்கிணைக்கவும் மற்றும் செயல்படுத்தவும் நித்தி ஆயோக் இந்திய அரசின் திட்டங்களை கொள்கைகளையும் கண்காணிக்கும் அறிவு மையமாகவும் போட்டிருக்காங்க. அவ்வளோதாங்க, இந்த 12-5 திட்டங்கள் தான் இருக்குது. இது வந்து 11th நியூ புக்கிலிருந்து எடுக்கப்பட்டது. இது வந்து ஒரு ஒரு டிஎன்பிஎஸ்சிலையும் வந்து இந்த க்வெஸ்சன் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி என்னோடய வீடியோஸ் வந்து நிறையா நான் எல்லா ஸ்கூல் புக்கையும் நான் போட்டுட்டு வரேன். என்னோடய வீடியோ வேணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.